Hi friends, welcome back to our channel Madurai Mugal. Iniki nama channel la day 3 weight loss challenge video la dhaan irukom. So iniki evlo steps nadakkanum appadina 3000 steps vandu nadakkanum. Indha 3000 step nadakkuradhukku enakku vandu 30 nimisham kitta aachu. Ungalku seegramavum aagalam. Indha 3000 step nadakkumbodhu pathina enakku 132 calories alavukku burn aayirundhathu. Normally vandu neenga weight step counter app வந்து download பண்ணி நீங்க அதுல வந்து steps count பண்ணும்போது நீங்க நடக்கிற steps க்கு எவ்வளவு calories burn ஆயிருக்கு அப்படிங்கறது வந்து அதுவே காமிக்கும் சோ எனக்கு வந்து 3000 steps க்கு 132 calories அளவுக்கு வந்து burn ஆயிருக்கு அப்படிங்கற மாதிரி காமிச்சிச்சு சோ இதான் வந்து இன்னைக்கு பண்ண வேண்டிய walking சோ next வந்து exercise பார்க்கலாம் இன்னைக்கு பண்ணக்கூடிய மைல்டான வொர்க் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா புஷ்அப்ஸ் சோ புஷ்அப்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க நார்மலா தரையிலயும் புஷ்அப்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா வால் புஷ்அப்ஸ் னு சொல்லிட்டு நீங்க வால்ல வந்து நீங்க புஷ்அப்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அது நீங்க தரையில பண்றதை விட ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் சோ நான் வந்து பாத்தீங்கன்னா வால் புஷ்அப்ஸ் தான் பண்ணேன் இப்போ இமேஜ்ல காமிச்சிட்டு இருக்க மாதிரி தான் பண்ணேன் சோ நான் ஏன் வால் புஷ்அப்ஸ் பண்ணேனா எனக்கு 3000 ஸ்டெப்ஸ் நடந்ததே வந்து ரொம்ப டயர்டான மாதிரி ஃபீல் ஆச்சு கொஞ்சம் லேசியா இருக்க மாதிரி இருந்தது சோ அதனால தான் நான் வால் புஷ்அப்ஸ் வந்து ஒப் பண்ணேன் நீங்க வந்து நார்மலா தரையில கூட நீங்க வந்து புஷ்அப்ஸ் வந்து பண்ணிக்கலாம் சோ அதோட இமேஜ் வந்து நீங்க யூடியூப்ல கூகுள் குரோம்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும் சோ அந்த புஷ்அப்ஸ் வந்து பண்ணிக்கலாம் சோ இது டோட்டலா வந்து 25 தடவை வந்து பண்ணனும் சோ நான் 25 தடவுமே ஒரே டைம்லயே வந்து பண்ணி முடிச்சிட்டேன் ரெஸ்ட் எல்லாம் வந்து நான் எதுவும் எடுக்கல சோ உங்களுக்கு தேவைனா நீங்க ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கலாம் இல்லனா ஃபுல்லாவும் பண்ணிக்கலாம் சோ இத வந்து இன்னைக்கு பண்ண வேண்டிய எக்சர்சைஸ் நான் இன்னைக்கு பண்ண வேண்டிய வாக்கிங்கும் சரி எக்சர்சைஸும் சரி முடிச்சிட்டேன் சோ நீங்களும் வந்து இந்த சவாலஜ்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்கனா கண்டிப்பா வாக்கிங்கும் எக்சர்சைஸும் டே 3ல கம்ப்ளீட் பண்ணிருங்க சோ அதுக்கு அடுத்து இன்னைக்கு weight loss related ஆன Q&A செக்ஷனுக்குள்ள வந்து போலாம் இன்னைக்கு என்ன க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண போறேன் அப்படினா weight loss டைம்ல இருக்கும்போது முடி ரொம்ப அதிகமா உதிருது சோ அந்த முடி உதராம கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு தான் ஆன்சர் பண்ண போறேன் சோ நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம weight loss டைம்ல இருக்கும்போது நம்ம உடம்ப குறைக்கணும் அப்படினாலே நம்ம சாப்பாடுல தான் ஃபர்ஸ்ட் கை வைப்போம் பட் வந்து சாப்பாடை வந்து அப்படி கம்ப்ளீட்டா பாதிக்கு பாதியா எடுத்துக்காம கொஞ்சம் பேலன்ஸ்டு டயட்டா எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து நமக்கு முடி உதிர்றது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் பேலன்ஸ் டயட்னா என்ன சொல்றேன் அப்படின்னா உங்கள் சாப்பாட்டில் வந்து ப்ரோட்டீன் அயன் ஃபைபர் இதெல்லாமே இருக்க மாதிரி தான் உங்களோட டயட் பிளான் வந்து இருக்கணும் நீங்கள் நார்மலாக ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு டயட்டிஷியன்ட்ட போயிட்டு நீங்கள் வந்து டயட் சார்ட் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பேலன்ஸ்ட் டயட்டாக தான் கொடுப்பாங்க அவங்க கொடுக்குற டயட்டில் வந்து எல்லாமே இருக்கும் கார்போஹைட்ரேட்டும் இருக்கும் ஃபைபரும் இருக்கும் ப்ரோட்டீனும் இருக்கும் எல்லாமே இருக்க மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் டயட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான ஒரு டயட்டை தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லை உங்களால் சாப்பாடே சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா நீங்கள் சாப்பாடு எந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்றீங்களோ அதே அளவுக்கு வந்து நீங்கள் ஒர்க் அவுட்டும் பண்ணலாம் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து கம்மியாகிறது நல்லா உங்களுக்கு தெரியும் பட் வந்து அது ஹேர் ஃபால் முடி வந்து அதனால அதிகமாக உதிராது ஓகேவா அப்படி உங்களால் ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது அதே நேரத்தில் வந்து முடி உதிராமல் நான் உடம்பையும் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கலோரிஸை வந்து நீங்கள் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு உமன் வந்து 2000 கலோரிஸ் கிட்ட வந்து டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா வெயிட் வந்து அந்தளவுக்கு ஏறவும் செய்யாது இறங்கவும் செய்யாது மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து 2000 கலோரிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிற கலோரிஸ் வந்து ஒரு 1500லேருந்து ஒரு 1700க்குள்ளே வந்து நீங்கள் வந்து சாப்பாடு வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டும் குறையும் 1500 டு 1700 கலோரிஸ்க்குள்ளே உங்களுக்கு தேவையான ஃபைபரும் ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் வந்து அயன் இந்த மாதிரி உள்ள கண்டென்ட் இருக்க ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முடியும் உதிராது வெயிட்டும் கம்மியாகும் எக்ஸசைஸ் எதுவும் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் வாக்கிங் மட்டும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாலே உங்களுக்கு போதும் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து முடி உதிராமல் வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கும் இதே மாதிரி வெயிட் லாஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் அடுத்த வீடியோவில் வந்து உங்களோட வெயிட் லாஸ் ரிலேட்டடான க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டவுட்ஸுக்கு வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை